வரலாற்றில் தடம் பதித்த நிகழ்வுகளின் பதிவுகளை வரலாற்று பக்கங்களாக பார்த்து வருகிறோம். அந்த வகையில் மே 25ஆம் தேதியான இன்று முக்கிய நிகழ்வுகளை பார்க்கலாம். இந்திய விடுதலை போராட்டத்தில் நேதாஜியின் முன்னோடியான ராஷ்பிஹாரி போஸ் 1886ஆம் ஆண்டு மேற்கு வங்க மாநிலம் பர்துவான் மாவட்டத்தில் உள்ள சுபல்தகா கிராமத்தில் இதே நாளில்தான் பிறந்தார். 1905ஆம் ஆண்டு நிகழ்ந்த வங்க பிரிவினை ராஷ்பிஹாரி போஸை கதர் மற்றும் யுகாந்தர் இயக்கம் போன்ற பல்வேறு புரட்சி இயக்கத்தினருடன் தொடர்பு கொள்ள வைத்தது. ஆனால் புரட்சி நடவடிக்கைகளை ஆங்கிலேய அரசு நசுக்கியதை அடுத்து ஜப்பானுக்கு தப்பிச் சென்ற போஸ் ஜப்பான் புரட்சியாளர் ஒருவரின் மகளை திருமணம் செய்து கொண்டார். 1942 பாங்காக் மாநாட்டில் போரின் மூலம் இந்தியாவுக்கு விடுதலை பெற்றுத்தர படைக்கு தலைமை தாங்க வருமாறு நேதாஜிக்கு அழைப்பு விடுத்தார். நாடு கடந்து சென்ற பின்பும் தனது இறுதி மூச்சு வரை இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் ராஷ்பிஹாரி போஸ். உலகின் மிக உயர்ந்த சிகரமான எவரெஸ்டை அடைந்த ஒரே பார்வையற்ற வீரர் என்ற சாதனையை எரிக் வெய்ஹென்மேயர் 2001ஆம் ஆண்டு இதே நாளில்தான் படைத்தார். பேச்சாளர், எழுத்தாளர், ஆசிரியர் என பன்முகம் கொண்ட எரிக் கிளிமஞ்சாரோ, மெக்கென்லி, அகன் ககுவா உள்ளிட்ட உலகின் மிக உயர்ந்த 7 சிகரங்களையும் எட்டி சாதனை படைத்தவர்.